திமுக ஆட்சி ஓராண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு மக்களிடம் கருத்து கேட்க முதல்வர் ஸ்டாலின் காரை நிறுத்திவிட்டு 29C பஸ்ஸில் ஏறி பயணிகளை இன்பதிர்ச்சி கொடுத்தார். இலவச பயணத்தால் எவ்வளவு மிச்சமாகிறது என பெண்களிடம் கேட்டார். டுவெண்ட்டி நைன் சி பஸ்ஸில் தான் ஸ்கூலுக்கு போவேன், அதில் பயணித்தது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத காலங்கள் என சட்டசபையில் கடந்த காலம் பற்றி பேசி நெகிழ்ந்தார். நானும் நம்முடைய அவை முன்னவர்கள் மற்றும் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் காரில் வந்து கொண்டிருந்த போது ராதாகிருஷ்ண சாலையில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நின்று ஒரு பேருந்து வந்துச்சு. நீங்கள்லாம் காரில் உட்காந்துருங்க, நான் அந்த பஸ்ஸில் கொஞ்ச நேரம் பயணம் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி, பேருந்தில் பயணம் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லி 29C என்ற வாழ்க்கைக்கு மறக்க முடியாத அந்த பேருந்து. ஏன்னா பள்ளி பருவத்தில் இருந்தப்போ நான் கோபாலபுரத்திலிருந்து, அப்போ தலைவர் கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சர், போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவர் தான் இருந்தார். நான் ஸ்டெல்லா மெரிஸ் காலேஜில் வந்து பஸ் ஸ்டாண்டில் 29C பஸ்ஸை பிடிச்சி தான் என்னுடைய பள்ளிக்கு ஸ்டெர்லிங் ரோட்டில் போய் இறங்கி அங்கேருந்து ஸ்பட்டாங்கரோட வரைக்கும் நடந்து போய் பள்ளிக்கூடத்தில் படித்தேன். அந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நான் காலையில் ஏறினேன், 29Cங்கிற பஸ்ஸில். அந்த பேருந்தில் பயணம் செஞ்சு கொண்டிருந்த மகளிரிடத்துலலாம் கேட்டேன், எப்படி இந்த ஆட்சி நடக்குது, ஒரு வருஷம் ஆகியிருக்கு, ரெண்டாவது வருஷத்தை தொடங்குகிறோம், உங்களுக்கு திருப்தியாக இருக்கா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப திருப்தியாக இருக்குது, உங்களை பார்த்ததே அளவு கடந்த மகிழ்ச்சியாக இருக்குது.